என் பேரு கமல். அது என்னவோ எனக்கு விசித்திரமான விஷன்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு முன்னாடி போகாத பார்க்காத இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது அந்த பிளேஸுக்கு இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி சேம் சீன் மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. காலேஜில் லெக்சரிங் கேட்கும்போது ஆல்ரெடி இது எப்போவோ இதே கிளாஸ் கேட்ட மாதிரி கொஞ்சம் இன்சிடென்ட்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரியே எனக்கு இருக்கும். நிறைய டாக்டர்ஸை மீட் பண்ணி நான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்தேன், ஆனால் அந்த விஷன் போகலை. நிறைய சைக்கார்டிஸ்ட் டெஸ்ட் பண்ணாங்க, ஆனால் என்னோட ப்ராப்ளமுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கவே இல்லை. எங்கள் அம்மா அட்வைஸ் பண்ணாங்கன்னு அவங்க ஸ்கூல்மேட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பேரநார்மல் சயின்சஸில் ப்ரொஃபெசர் டாக்டர் தேவியா பார்க்க நான் வந்தேன். என்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சொல்லும்போது, இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு பின்னாடியே நடந்த மாதிரி தோணினா இதை தேஜாவும்னு சொல்வாங்க. கமல் பயப்படாதீங்க, இதனால உங்களுக்கு நல்லது கூட நடக்க வாய்ப்பு இருக்கு. வாட், இந்த டேஜாவால நல்லது நடக்குமா? எப்படி ஆண்டி? நான் நடந்த ஒரு கதையை உனக்கு சொல்றேன். இந்த கதை ரொம்ப நாள் முன்னாடி நடந்தது. காஜிப்பூர் தான் ராகினியோட சொந்த ஊர். அவளோட கணவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சதும் அவளுடைய 4 வயசு குழந்தை ஹாரிகாவை கூட்டிக்கிட்டு ஹைதராபாதோட பிரகதி நகருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. பிரகதி நகர்ல இருந்து எங்க போறதுக்கும் நதி மேல இருக்கிற அந்த பிரிட்ஜ அவங்க தாண்டியே ஆகணும். அந்த பிரிட்ஜோட தொடக்கத்துல ஒரு பழைய கேரேஜ் இருந்தது. 25 வருஷமா அது அங்க இருக்கு. அங்க நிறைய வகையான காரங்க இருந்தது, அதோட ஒரு ப்ளூ கலர் விண்டேஜ் கார் கூட இருந்தது. அந்த கேரேஜ கார்ல கடக்கும் போதெல்லாம் நல்லா விளையாடுற அவங்களோட குழந்தை அழுவ ஆரம்பிச்சிடுவா. கார் கேரேஜ கடந்து பின்ன அந்த குழந்தை அழுவுறத நிறுத்திடுவா. அந்த இடத்துல குழந்தை எதுக்கு அழுவுறான்னு ராஜேஷ்க்கும் ராகினிக்கு புரியல. ஒரு நாள் கார் ரிப்பேர் ஆகி அவங்க கேரேஜ்க்கு போறாங்க, திரும்பவும் குழந்தை அழுவுறா. குழந்தை ஹாரிகாவை சமாதானப்படுத்த இடத்த சுத்தி காட்டி கார் கிட்ட போறாங்க. என்ன சொல்ற ஹாரிகா? எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, நான் உண்மையா தான் சொல்றேமா, நான் இந்த கார்லதான் செத்து போனமா. ஹாரிகாவை ராகினியால சமாதானப்படுத்தவே முடியல. அவ ரொம்ப ஜோரா அழுக ஆரம்பிச்சுட்டா. அங்கத்துல இருந்து வீட்டுக்கு வந்த பின்னாடி அவ சமாதானம் ஆயிட்டான். இருட்டாயிடுச்சு, வீட்டுல எல்லாரும் படுக்க போனாங்க. திடீர்னு யாரோ வர்ற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த ரூம் மொத்தம் வெள்ள புகை நிறைஞ்சிருந்தது. மொத்த ரூமும் குளிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த குளிர் காத்து ஹாரிகாவோட முகத்துல விழுந்ததும் அவ எந்திரிச்சா. ஹாரிகா கண்ணு திறந்து பார்த்ததும் அவளோட பெட்டுக்கு பக்கத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது. அத பார்த்து ஹாரிகா ரொம்ப பயந்து போனா. அம்மா, அம்மா! அவளுடைய அந்த சத்தம் கேட்டு ராகினியும் ராஜேஷும் அந்த ரூம் ஃபுல்லா பார்த்தாங்க. அங்க யாருமே இல்ல. அந்த ரூம்ல இருந்த குளிர் காற்று கூட இல்லாம போயிடுச்சு. பயந்த ஹாரிகாவை சமாதானப்படுத்த, பயப்படாத சுட்டி, பயப்படாத, ஒண்ணுமே இல்ல, ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்க போல. ஹாரிகாவோட நடவடிக்கை சரியில்லை ராஜேஷ், அவளை நாம தெரபிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போகணும். ராகினி நடந்தத டாக்டர் பிரியா ஆனந்துக்கு விவரமா சொன்னாங்க. ஹாரிகா, நீ அந்த ப்ளூ கார்ல இருந்து போனியா? ஆமா டாக்டர். டாக்டர் ஹாரிகா கிட்ட 1 மணி நேரம் பேசினாங்க. ஹாரிகா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கா. ஒருவேளை பண்ணுங்க, நீங்க அந்த ஏரியாவை விட்டு வேற ஏரியாக்கு ஷிஃப்ட் ஆயிடுங்க. சீக்கிரமாவே இது பண்ணுங்க. கண்டிப்பா டாக்டர். ஆனா அந்த ப்ளூ கார் கதை என்ன? ஹாரிகா அதை பார்த்து ஏன் டிஸ்டர்ப் ஆகுறா? இது ஒரு வகையான டேஜாவும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. டாக்டர் சொன்ன மாதிரியே அவங்க பிரகதி நகர்ல இருந்து விவேகானந்த நகருக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் ஹாரிகா அந்த மாதிரி நடந்துக்கவே இல்ல. அந்த ப்ளூ கார் கதையே மறந்துட்டா. 12 வருஷம் கழிஞ்சது. இப்போ அவளுக்கு 16 வயசு, +2 படிக்கிறா. ஒரு நாள் அவ அவளோட ஃப்ரெண்ட்ஸோட பிரகதி நகர்ல இருக்கிற அவளோட ஃப்ரெண்ட பார்க்க போறா. பஸ்ல இறங்கி போகும்போது பாழான அந்த கேரேஜ திரும்பவும் பாக்குறா. திரும்பவும் அந்த ப்ளூ காரை பார்த்தா. நான் இந்த கார்ல தான் செத்து போனேன். அப்போ என் வயித்துல குழந்தை இருந்தது. இந்த கார்ல தான் கத்தி கத்தி அவ மயங்கி விழுந்துட்டா. அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஹாரிகாவை அவளுடைய வீட்டில் விட்டுட்டு போனாங்க. ராகினிக்கு அப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. ராஜேஷ்க்கு ஃபோன் பண்ணி சொன்னான். ஹாரிகாவை கூடவே படுக்க வச்சுக்கிட்டா. நடு ராத்திரி ஊரெல்லாம் அமைதியா இருந்தது. திடீரென வீட்டுல லைட் எல்லாம் மின்ன ஆரம்பிச்சது. ஜன்னல் வழியா ஒரு வெளிச்சம் அவளோட முகத்துல விழுந்தது. ஹாரிகாவோட பெட் பக்கத்துல ஒரு உருவம் தெரிஞ்சது. அது பயங்கரமா கத்த ஆரம்பிச்சது. அதோட குரல் ரொம்ப பயங்கரமா இருந்தது.
ஹாரிகா கண் திறந்ததோ அது மறைஞ்சு போகுது. ஹாரிகா தனியா நடந்து வெளியே போறா. வெளியே வந்து பார்த்தப்போ கேட்டுக்குள்ள அந்த ப்ளூ கார் இருந்தது. ஹாரிகாக்கு வேர்த்து போச்சு. அவ கத்த முயற்சி பண்ணா, ஆனா அவளால கத்த முடியல. அவளுடைய கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுது. அந்த கார்ல இருந்து ஒரு பாட்டு கேட்க ஆரம்பிச்சுது. ஆனா ஹாரிகாவால ஒண்ணுமே புரிஞ்சுக்க முடியல. அவனை விட்டுறாத, எல்லாருக்கும் சொல்லு, அவனை பத்தி எல்லாருக்கும் சொல்லு, அவனை விட்டுறாத, அவன் பத்தி எல்லாருக்கும் சொல்லு, எல்லாருக்கும் சொல்லு, அவனை பத்தி எல்லாருக்கும் சொல்லு, அவனை விட்டுறாத, அவனை பத்தி எல்லாருக்கும் சொல்லு. அந்த சத்தத்தை கேட்டு ஹாரிகா மயங்கிட்டா. காலையில எழுந்ததோ கீழே கிடந்த ஹாரிகாவை அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டல்ல எல்லா டெஸ்ட் முடிஞ்சதோ டாக்டர் பிரமிளா வந்து, வணக்கம், நான் டாக்டர் பிரமிளா. ஹாரிகாவோட எல்லா ரிப்போர்ட்ஸ் நார்மலா இருக்கு, ஆனா அவளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். கவுன்சிலிங்ல திரும்பவும் ஹாரிகா சின்ன வயசுல சொன்ன மாதிரியே அந்த ப்ளூ கார் பத்தி சொல்றா. சில நேரம் மன அழுத்தம் அதிகமாகும் போது இந்த மாதிரி கெட்ட கனவுங்க வருது சகஜமான விஷயம்தான். கவலைப்படாதீங்க, ஹாரிகா சீக்கிரமே சரியாடுவா. ஹாரிகா ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தா. மறுபடியும் இந்த ப்ளூ கார் பிரச்சனை என்ன? 12 இயர்ஸ் நல்லா தான இருந்துச்சு. இல்ல ராஜேஷ், அந்த ப்ளூ காருக்கும் ஹாரிகாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. பிரகதி நகர்ல அந்த ப்ளூ காரை பார்த்தப்போ ஹாரிகா ரொம்ப டிஸ்டர்ப் ஆனா. கண்டிப்பா அந்த ப்ளூ காருக்கும் ஹாரிகாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அந்த காரை பத்தி நான் மொத்தமா தெரிஞ்சுக்கிறேன். I will do some research. டாக்டர் பிரமிளா ஃபோன் பண்ணாங்க. திரும்பவும் ஹாரிகாவை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. அங்க அவளுக்கு ஸ்கேன் பண்ணாங்க. கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க பொண்ணோட ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் ரெண்டாவது தடவை பார்க்கும் போது வித்தியாசம் தெரிஞ்சது. அதனாலதான் நான் ரெண்டாவது தடவையா உங்களை இங்க கூப்பிட்டுருக்கேன். ரீஸ்கேன்ல கூட அதே ரிப்போர்ட் வந்திருக்கு. உங்க பொண்ணு ஹாரிகாவோட வயத்துல குழந்தை இருக்கு. என்ன, குழந்தையா? வாய்ப்பே இல்ல, அவளுக்கு இப்ப 16 வயசுதா. எனக்கு அது தெரியும். அப்புறம் இன்னொரு விஷயம், உள்ள இருக்கிற குழந்தைக்கு 16 வயசு. What rubbish are you talking about, doctor? நான் ஒண்ணும் விளையாடல. இது குழந்தைக்குள்ள குழந்தைன்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாரிகாவை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டியாகணும். ஹாரிகா, உன் சின்ன வயசு பத்தி எல்லாம் சொல்லுமா? சின்ன வயசுல வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சு ஆயிருச்சா? இல்ல டாக்டர், எனக்கு நினைவிருக்கிற வரைக்கும் அந்த மாதிரி ஒண்ணும் நடக்கல. உனக்கு தெரியாம சில ஞாபகங்களை நீ மறைச்சுக்கிட்டே இருக்கமா? அத நான் வெளியே வர மாதிரி பண்றேன். டாக்டர் ஹாரிகாவை ஹிப்னடைஸ் பண்ணாங்க. அந்த ப்ளூ கார் பார்த்த மொதல் நாளுக்கு போ ஹாரிகா. ஹாரிகா அந்த ப்ளூ கார்ல ஒரு பொண்ணு பயந்து கத்திக்கிட்டு இருக்கிறது பார்த்தா. அந்த கார்ல என்ன நடந்துச்சு ஹாரிகா? அன்னைக்கு பயங்கரமான மழை பெஞ்சது. என் வயித்துக்குள்ள குழந்தை இருந்தது. அப்போ நான் 6 மாசம் கர்ப்பமா இருந்தேன். நான் செத்துட்டேன். அவ என்ன கொன்னிட்டா? யார் கொன்னாங்க? முன் சீட்ல உட்கார்ந்திருந்த ஒருத்தர். எப்படி இருப்பா? அவனுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். முடி சின்னதா, முகம் நீளமா, அவனுக்கு மீசை இல்ல. அவ என்ன தொடர்ந்து கிளி கிளியன கூப்பிட்டு இருந்தா. ஹிப்னடைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ராஜேஷ்கு ராகினிக்கு எல்லாமே விவரமா சொல்றாங்க. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இத நீங்க போலீஸ்க்கு சொல்லுங்க. மேபி இதெல்லாம் நிஜமா இருந்தா. பட் டாக்டர், இது போன ஜென்மத்து கதை மாதிரி இருக்கு. போலீஸ் நம்புவாங்களா? அந்த ப்ளோக்கர் பார்த்ததும் எதுக்கு மயங்கியவா விழறா? எதுக்கு கத்தரா? Can you explain this? No doctor, I can't. So போய் போலீஸ்க்கு சொல்லுங்க. About that ப்ளோக்கர் and ஹாரிகா விஷன். இன்ஸ்பெக்டர் பிரதாப்க்கு இதெல்லாம் சொல்லும்போது அவர் அதை கொஞ்சம் கூட நம்பல. அவர் அப்போ கோவமா என்ன சொன்னாருன்னா, Don't waste my time with your nonsense. சார், ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாரிகா கிட்ட பேசுங்க சார். Please believe me sir. இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹாரிகாவோட பேசினாரு. ஹாரிகா சொன்னதெல்லாம் கேட்டாரு. சோ, உன்னோட மெமரிஸ்ல உன்னோட பாஸ்ட் லைஃப் பாத்துர்க்க. உன்னாவ கொல்லும்போது நீ ப்ளூ கார்ல இருந்திருக்க. அப்போ மழை பெஞ்சது. நீ 6 மந்த் பிரெக்னன்ட். அதானே? ஆமா இன்ஸ்பெக்டர். அந்த கில்லர் எப்படி இருப்பான்னு தெரியுமா? ஹா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஹாரிகா சொன்னதை வச்சு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட் ஒரு முகத்தை வரையறாரு. இவன் சீரியல் கில்லர். இவனுக்காக மொத்த டிபார்ட்மெண்ட்டை தேடிக்கிட்டே இருக்கோம். போலீஸ் கண்ணில் வேலை விட்டு ஆட்டிட்டு இவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். அவனை கண்டுபிடிக்கவே முடியல. ஹாரிகாவை ஹாஸ்பிட்டல இருந்து டிஸ்சார்ஜ் பண்றாங்க. நடு ராத்திரி நேரத்துல ஹாரிகா தூங்கிட்டு இருந்தா. வீட்டுக்கு வெளியே காரோட இன்ஜின் சத்தம் கேட்டது. லைட்ஸ் எல்லாம் மின்ன ஆரம்பிக்குது. ஹாரிகா ஜன்னல பார்த்தப்போ அதே ப்ளூ கார் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்தது. கார்ல யாருமே இல்லை.
பயந்து அங்க போய் பார்க்கும்போது, அம்மா நான் தாம்மா அவனை விடாதம்மா. அவளோட கண்ணு முன்னாடி பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்தது. ஹாரிகா ஜோரா கத்தி மயங்கி கீழே விழுந்துட்டா. கார் காணாம போயிடுச்சு. அடுத்த நாள் நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பாக்கு சொன்னா. அவங்க அப்பா அம்மோட சேர்ந்து அவ கற்பனையில பார்த்த இடத்துக்கு போறா. ஜக்கு கேரேஜ் பின்னாடி ஒரு மாமரத்தை கடந்து போனா ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் இருந்தது. அதுக்கு பின்னாடி தோண்டி எடுத்தப்போ எலும்பு கூடு கிடைச்சது. இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி இதை பத்தி சொன்னாங்க. மோப்ப நாயங்களோட வந்து அந்த இடம் முழுக்க சோதனை பண்ணி பார்த்தாங்க. 37 எலும்பு கூடு கிடைச்சது. வயசான கொலகார காதர் கூட அங்கே இருந்தா. ஒரு விபத்துல அவனோட இடுப்பெலும்பு ஒடிஞ்சிருந்தது. அவ படுத்த படுக்கையா இருந்தா. மனைவிய தவிர அவனுக்கு யாருமே இல்ல. அவனை விசாரிக்கும் போது என்ன தெரிய வந்ததுன்னா, அவன் மொத்தம் 49 பேரை கொண்டிருக்கா. 49வது கொலை ஜெயந்தி ஸ்ரீநாத். ஜெயந்திய கொண்டு திரும்ப வரும்போது கார் பிரேக் ஃபெயிலியர் ஆகி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இடுப்பு ஒடிஞ்சு நடக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இருந்து என்னோட ப்ளூ கார் ஜக்கு கேரேஜ்லயே இருக்கு. இல்லைன்னா இப்போ செஞ்சுரிய நான் முழுமையாக்கியிருப்ப. அவ அந்த பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படல. 50வது கொலை பண்ணலன்னு வருத்தந்தா பட்டா. மனுஷ ரூபத்துல இருக்கிற ராட்சசாவன். அவனுக்கு மயோபியா போபியா அப்படின்ற ஒரு வியாதி. இவங்களுக்கு கர்ப்பமா இருக்கிறவங்கள பிடிக்கும். உடனே அவங்கள கொன்னுடுவாங்க. ஹரிகா, யுவர் பாஸ்ட் மெமரி அந்த திருடனை பிடிக்க உதவி பண்ணிருக்கு. அவன் உன்னோட பாஸ்ட் லைஃப்ல உன்னோட பேரு ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. என்னோட பேரு ஜெயந்தி ஸ்ரீநாத். அப்படின்னா ஜெயந்த வயிற்றுல இருக்கிற அந்த குழந்தை கார்ல ஆன்மாவா இருக்கா? கில்லரை பிடிக்கிறதுக்கு ஹரிகாவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆமா, ஹரிகா அந்த காரை பார்த்தப்போ அவளுக்கு பூர்வ ஜெர்மன் ஞாபகம் வந்தது. அவளுடைய 4 வயசுலயே அந்த ப்ளூ காரை பார்த்தப்போ பழைய நினைவுகள் அவளை பயம்புறுத்தோம். அதுதான் தேஜாவும். ஓ ஓகே ஓகே. இப்போ ஹரிகா எங்க இருக்கா ஆண்டி? உங்க முன்னாடி ப்ரொஃபஸரா உட்கார்ந்துருக்கா. நான் தான் ஹரிகா. இது என்னோட கதை, ஒரு பயங்கரமான நிஜ கதை.